இளமை காலத்தில் ஓடி ஓடி உழைக்கும் நாம் ஓய்வு காலத்தில் சிறந்ததொரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றுதான் விரும்புவோம் எனவேதான் ஓய்வு காலத்திற்கு என முன்கூட்டியே திட்டமிட்டு பணத்தை முதலீடு செய்து வைக்க வேண்டும் என நிதி ஆலோசகர்கள் அறிவுறுத்துகின்றனர் ஓய்வு காலத்தில் நமக்கு வருமானம் இருக்கப் போவதில்லை ஆனால் நமது மருத்துவ செலவுகள் உள்ளிட்டவை அதிகமாக இருக்கும் எனவே நாம் முன்கூட்டியே திட்டமிட்டு நமது மருத்துவ செலவுகளை மற்றும் நமது வாழ்க்கை முறை செலவுகளை கணக்கிட்டு பணத்தை சேமித்து வைப்பது சிறந்த முடிவாக இருக்கும் ஓய்வு காலத்திற்கான முதலீட்டை தொடங்கும் முன்பு தற்போதைய பண வீக்கம் எவ்வளவு தற்போது கடன்கள் நீங்களாக உங்களுக்கு மாதம் எவ்வளவு செலவாகிறது உங்களுடைய லைஃப் எப்படி இருக்கிறது உடல்நிலை நிலவரம் என்ன ஆகிய அனைத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அந்த வகையில் இந்தியாவில் ஒருவர் தங்களுடைய ஓய்வு காலத்தை சிறந்த முறையில் மாற்றிக்கொள்ள எவ்வளவு தொகை தேவைப்படும் என்பதை கணக்கிடுவதற்கான கால்குலேட்டரை செஃபி இணையதளமே வழங்குகிறது இந்த இணைப்பை டிஸ்கிரிப்ஷனில் உள்ள இந்த இணைப்பை கிளிக் செய்தால் நம் கால செலவுகள் எவ்வளவாக இருக்கும் எவ்வளவு தொகுப்பு நிதி நமக்கு தேவை என்பதை கணக்கிட்டு காட்டிவிடும் இந்த கால்குலேட்டரில் நம்முடைய தற்போதைய செலவினங்கள் எவ்வளவு நம்முடைய வயது என்ன எந்த வயதில் நாம் ஓய்வு பெற விரும்புகிறோம் தற்பொழுது நம் வசம் இருக்கக்கூடிய முதலீடுகள் என்னென்ன என்பன உள்ளிட்ட தகவல்களை உள்ளீடு செய்தால் ஓய்வு காலத்தில் எவ்வளவு செலவாகும் நமக்கு தொகுப்பு நிதியாக எவ்வளவு தேவை என்பன உள்ளிட்ட அனைத்து தகவல்களையும் காட்டிவிடும் உதாரணமாக தற்பொழுது முப்பது வயதாக கூடிய ஒரு நபர் அவருடைய மாதாந்திர செலவு முப்பதாயிரம் என வைத்துக்கொண்டு செபியின் இந்த கால்குலேட்டரில் லாகின் செய்து கணக்கு செய்தோம் இவரது வயது முப்பது மாத செலவு முப்பதாயிரம் ஓய்வு பெறும் வயது அறுபது பணவீக்க விகிதம் ஆறு சதவீதம் அவர் எண்பது வயது வாழ்வார் என வைத்துக் கொள்வோம் ஓய்வு காலத்தில் பி எஃப் கிராஜுவேட்டி என பதினைந்து லட்சம் ரூபாய் கிடைக்கும் இவரிடம் எந்த ஒரு முதலீடும் சேமிப்பும் கைவசம் இல்லை என கொள்வோம் இந்த தகவல்களை உள்ளீடு செய்தபோது போது செவ்வி கூறியது இந்த நபர் அறுபது வயதாகும்போது போது மாதாந்திர செலவு மூன்று புள்ளி நான்கு நான்கு லட்சம் ரூபாய் என உயர்ந்திருக்கும் எனவே அறுபது வயதில் இவரிடம் ஆறு புள்ளி எட்டு ஒன்று கோடி ரூபாய் தொகுப்பு நிதியாக தேவைப்படும் என கூறுகிறது இந்த தொகை இருந்தால் மட்டுமே தற்பொழுது வாழ்வதை போன்ற ஒரு லைஃப் ஸ்டைலுடன் ஓய்வு காலத்திலும் நிம்மதியாக வாழ முடியும் இத்தனை கோடி தேவைப்படுகிறதா என நீங்கள் அதிர்ச்சி அடையலாம் ஆனால் நமது விலைவாசி உயர்வையும் நமது பணவீக்க வீதத்தையும் கணக்கில் கொண்டுதான் நாம் எதிர்கால பண தேவைக்கான முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு குடும்பத்திற்கு ஆகக்கூடிய செலவானது தற்பொழுது பல மடங்கு உயர்ந்திருக்கிறது இன்னும் முப்பது ஆண்டுகளில் இது மேலும் பல மடங்கு உயரக்கூடும் எனவே இவற்றை கணக்கில் கொண்டுதான் முதலீடு முடிவுகளை எடுக்க வேண்டும்